பயிற்சி மூணு புள்ளி எல்லாம் ஃபர்ஸ்ட் சம் பாருங்க ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி எனில் பின்வருவனவற்றை நிறுவுக. அதில் மூணாவது சம் ஃபஸ்ட்டு ரெண்டு சம் ஆல்ரெடி பார்த்துச்சு. மூணாவது சம் பார்த்தீங்கன்னா சைன் ஸ்கொயர் ஏ பிளஸ் சைன் ஸ்கொயர் பி பிளஸ் சைன் ஸ்கொயர் சி ஈக்குவல் டு 2+2 காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. இது வந்து இதோட பெருக்கல் ஆகுது. ஓகேவா, இந்த மாதிரி ப்ரூவ் பண்ணோம். ஃபஸ்ட்டு இந்த தகவல் எழுதுவோம்ல, ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்போ ஏ பிளஸ் பி ஈக்குவல் டு 180 எப்படி எழுதலாம், பைன்னு போடுமா, பை மைனஸ் சின்னு போடலாம். இது ஒரு தகவல். அடுத்து சி அப்படியே வச்சுக்கிட்டோம்னா 180 டிகிரி மைனஸ் ஏ மைனஸ் பின்னு வரும். நான் மைனஸை காமனாக வெளியே எடுத்துகிட்டு ஏ ப்ளஸ் பின்னு போடுறேன். ஏன்னா இந்த இது ஏபி இந்த சைடு வரும்போது மைனஸ் ஏ மைனஸ் பி, காமனாக மைனஸ் வெளியே எடுத்துனேன். இப்போ அப்ளை பண்ண பாருங்கள், மைனஸ் ஏ மைனஸ் பி. ஓகேவா, இது இப்படியும் எழுதலாம் அல்லது சி ஈக்குவல் டு பை மைனஸ் ஏ ப்ளஸ் பி இப்படி எழுதலாம். ஓகேவா, இல்லை எல்ஹெச்எஸ் பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏ ப்ளஸ் சைன் ஸ்கொயர் பி ப்ளஸ் சைன் ஸ்கொயர் சி. ஓகேவா, இதை இப்போ ஆல்ட்ரு பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் ஃபார்முலாவை டைரெக்டாக மாப்படம் பண்ணிட்டாலும் சரி அல்லது ஆல்ட்ரு பண்ணாலும் சரி, சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 − cos 2θ/2. இது எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம இதை காஸ் 2a படிச்சிருப்பீங்கள, காஸ் 2a ஈக்குவல் டு 1 − 2 சைன் ஸ்கொயர் ஏ. இந்த ஃபார்முலா இதெல்லாம் தான் இதாக வந்திருக்கு. இப்போ இருங்க, சைன் ஸ்கொயர் ஏ மட்டும் நமக்கு வேணும் அப்படின்னா இதை இந்த சைடு வச்சுட்டு +1 அந்த சைடு போனால் −1 ஆயிரும். இந்த ரெண்டு இந்த சைடு தான் வகுத்தல் ஆயிரும். ஓகேவா, அப்போ இங்கே மைனஸ் சைன் ஸ்கொயர் ஏன்னு இருக்கும். அப்போ மைனஸ் இதை ப்ளஸ்ஸாக பண்ணும்போது இந்த சைடு −1 ப்ளஸ் ஆயிரும், இந்த காஸ் 2a மைனஸ் ஆயிரும் / 2. ஓகே, இந்த ஆர்டருக்கு வரும். நீங்கள் டைரெக்டாக அதுக்கு இந்த ஃபார்முலாவையே கூட மனப்படம் பண்ணிங்க, சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 − 2θ/2. இங்கே பாருங்கள், சைன் ஸ்கொயர் ஏன் இருக்கா, அது இப்போ எந்த ஆர்டருக்கு வரும், 1 − cos 2a/2 ப்ளஸ் 1 − cos 2b/2 ப்ளஸ் 1 − cos 2c/2. ஓகேவா, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த 1 இந்த 2 இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து காமனாக நான் வெளியே எடுத்துட்றேன். 1 − cos 2a ப்ளஸ் 1 − cos 2b ப்ளஸ் 1 − cos 2c. ஓகேவா, இப்போ இதில் இருக்கிற 1 தனியாக கூட்டிங்க, 1 1 1 ஆக மொத்தம் 3ணா, 1/2 3 மைனஸ் காஸ் 2a மைனஸ் காஸ் 2b மைனஸ் காஸ் 2c. ஓகேவா, இப்போ இதுவும் மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது, இதுவும் மைனஸில் இருக்குது. ஓகேவா, இப்போ மைனஸை காமனாக நான் வெளியே எடுத்துட்றேன். இங்கே காமனாக வெளியே எடுத்துட்டோமா, இதோட இது இப்போ ப்ளஸ் ஆயிருமா, இதுவும் ப்ளஸ் ஆயிருமா, இதுவும் ப்ளஸ்ஸு. பெருக்கி பாருங்கள், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். ஓகே, இந்த லைன் வந்துருச்சா. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா, இந்த 1/2 எடுத்து இதோடையும் இதோடையும் பெருக்கிறேன். ஏன்னா இங்கே வந்து ரெண்டு கேட்டகரியாக இருக்குது, இந்த 3 ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி. ஏன்னா ரெண்டும் பெருக்கல் இல்லை, நடுவில் மைனஸ் குறி இருக்குது. ஓகேவா, அதனால் இது ஒரு நம்பர், இதெல்லாம் சேர்ந்தது ஒரு நம்பர். இப்போ இந்த 1/2 எடுத்து உள்ளே பெருக்கும்போது ஓர் 3 − 3 − 3/2 அடுத்தது இது எல்லாம் சேர்ந்தது ஒரு நம்பராக பாருங்கள். இப்போ மைனஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 1/2 எழுதிட்டு மீதி இதை அப்படி எழுத வேண்டியதுதான். ஏன்னா இதோட பெருக்கும்போது நம்ம எந்த ஆல்ட்ரும் பண்ணுறது கிடையாது, அந்த 1/2 பெருக்கினதை தனியாக ஒரு சைடு வச்சுக்கிறோம். அந்த மைனஸ் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ்னு போட்டோம். இது வந்து 7 / 1 வைங்க. இதில் வந்து இந்த காஸ் 2a காஸ் 2b காஸ் 2c இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன், அதை மட்டும் எடுத்துக்கிறேன்.
இப்போ இது வந்து எந்த ஃபார்முலா வழி இதழிருக்குன்னு பாருங்கள் காஸ் டூ ஏ காஸ் டூ பி காஸ் சி ப்ளஸ் காஸ் டி அந்த வழியுதல் இருக்கா அப்போ டூ காஸ் சி ப்ளஸ் டி டூ ஏ ப்ளஸ் டூ பி பை டூ காஸ் டூ ஏ மைனஸ் டூ பி பை டூ ப்ளஸ் காஸ் டூ சியா காஸ் டூ சி எப்படி ஆல்டர் பண்ணுவோம் காஸ் டூ ஏ இந்த ஃபார்முலாவுக்கு ஆல்டர் பண்ணுறோம் இதுக்கு பண்ணக்கூடாது இதுக்கு காஸ் டூ ஏ அப்போ ஒன் மைனஸ் டூ சைன் ஸ்கொயர் காஸ் டூ ஏவிலேயே இன்னொரு ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா காஸ் டூ ஏவில் மொத்தம் மூணு ஃபார்முலா இருக்குது காஸ் டூ ஏ இப்போ வந்து நம்ம இது சைன் வேணும்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவோம் இப்போ நமக்கு தேவையானது இதை வந்து நம்ம ஆல்டர் பண்ணது சைன்லேருந்து காஸ் வரதுக்காக ஆல்டர் பண்ணோம் இப்போ காஸ் டூ ஏ இதில் வந்து எல்லாமே காஸ் தீட்டாவில் இருக்குது அதனால் நமக்கு சைன் வரக்கூடாது அதனால் காஸ்ட்லியே வர மாதிரி பார்க்கலாம் இங்கேயும் காசு இங்கேயும் காசா காஸ் டூ ஏ டூ காஸ் ஸ்கொயர் ஏ மைனஸ் ஒன்று ஓகேவா இந்த ஆல்டர் பண்ணுறேன் இப்போ காஸ் டூ சியை டூ காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் ஒன்று ஓகேவா டூ காஸ் இந்த ரெண்டு காமனாக வெளியெடுத்து இந்த ரெண்டோட கேன்சல் பண்ணிடுவோம் ஏ ப்ளஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் ரெண்டு காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் ஒன்று அடுத்து ரெண்டு காஸ் ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ காஸ் போட்டுங்க ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ பை மைனஸ் சியா காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் ரெண்டு காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் ஒன்று இப்போ காஸ் பை மைனஸ் சி காஸ் பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டா ஓகேவா காஸ் பை மைனஸ் தீட்டா ஈக்குவல் டு மைனஸ் காஸ் தீட்டாவை நல்லா பாருங்கள் ரெண்டு இப்போ காஸ் நூற்றி பை மைனஸ் தீட்டாங்கிறது மைனஸ் காஸ் தீட்டா இங்கே மைனஸ் போடக்கூடாது மைனஸ் காஸ் தீட்டான்னு போட்டிங்கன்னா ரெண்டும் காஸ் தீட்டாவும் மைனஸில் இருக்கிற மாதிரி வந்துடும் இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது அப்போ ப்ராக்கெட் போட்டு போடணும் மைனஸ் காஸ் தீட்டானாவும் ப்ராக்கெட் போடணும் ஏன்னா இது ரெண்டும் இதுவும் பெருக்கல் இருக்குது ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் இப்போ எப்படி வரும் மைனஸ் காஸ் தீட்டான்னு வருமா மைனஸ் காஸ் தீட்டாவையும் ரெண்டையும் பெருக்கினா மைனஸ் ரெண்டு காஸ் தீட்டான்னு வருதா ஓகே இப்போ மைனஸ் வந்து இதுக்கு வந்து மைனஸ் வருது காஸ் பை மைனஸ் சிங்கிறது மைனஸ் காஸ் சின்னு வரும் ஓகேவா இங்கே மைனஸ் போட்டிங்கன்னா ரெண்டும் காஸ் சியும் மைனஸில் இருக்கிறதா அர்த்தம் ஏன்னா இங்கே ஆல்ரெடி இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது இது ப்ளஸில் இருக்குது இப்போ இந்த காஸ் சிங்கிறது மைனஸில் வந்துடும் ஓகேவா ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் அந்த கான்செப்டில் எழுதியிருக்கேன் காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் ரெண்டு காஸ் ஸ்கொயர் சி மைனஸ் ஒன்று இப்போ இதுலேயும் இதுலேயும் ஓகேவா இதெல்லாம் சேர்ந்தது ஒரு கேட்டகரி இது ஒரு கேட்டகரியா ஏன்னா நடுவில் ப்ளஸ் குறி இருக்குது இது மட்டும் கூட வச்சுங்க இந்த மைனஸ் ஒன்று தனியாக விட்டுருங்க இதுலேயும் இதுலேயும் இருக்கிறது பாருங்கள் ரெண்டாம் நம்பர் ரெண்டுலேயுமே காமன் இருக்குது மை இதில் மைனஸாக இருக்குது இதில் ப்ளஸ்ஸாக இருக்குது அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ரெண்டு காமனாக இருக்குது காஸ் சி இதில் வந்து காஸ் ஸ்கொயர் சிங்கிறனால காஸ் சி பெருக்கல் காஸ் சின்னு இருக்கும் அதனால் அதில் ஒரு காஸ் சி இதில் ஒரு காஸ் சி வெளியே எடுத்துடுறோம் இதில் வந்து ரெண்டை மட்டும்தான் வெளியே எடுக்கிறேன் மைனஸ் அப்படியே இருக்குது ரெண்டு காஸ் சி வெளியே எடுத்துட்டேன் அப்போ இந்த மைனஸ் இங்கே இருக்குமா மைனஸ் காஸ் ஏ மைனஸ் பியா ஏன்னா இந்த நம்பரை மட்டும்தான் நான் வெளியே எடுத்தேன் இந்த மைனஸ் வந்து இதோட பெருக்கல் இருக்குது ஓகேவா இங்கே ப்ராக்கெட் போடணும் இல்லை இது ரெண்டும் மைனஸில் இருக்கிற மாதிரி வந்துடும் அதுக்காக தான் இந்த ப்ராக்கெட் போட்டு மைனஸ் போடுறது ஓகேவா ப்ளஸ் ரெண்டு வெளியே போயிடுச்சு ஒரு காஸ் சி மட்டும் இருக்குமா காஸ் சியோட வேல்யூனா காஸ் சியோட வேல்யூ பை மைனஸ் ஏ ப்ளஸ் பி ஓகேவா மைனஸ் ஒன்று ரெண்டு காஸ் சி மைனஸ் காஸ் ஏ மைனஸ் பி இப்போ காஸ் பை மைனஸ் தீட்டா இந்த இது காஸ் பை மைனஸ் தீட்டானா மைனஸ் காஸ் தீட்டான்னு வருமா அப்போ மைனஸ் காஸ்
ஏ ப்ளஸ் பி. நல்லா புரிஞ்சுங்க, இந்த ஏ ப்ளஸ் பி சேர்ந்தது ஒன்று, இது ஒரு தீட்டான்னு வச்சுங்க, காஸ் பை மைனஸ் தீட்டா மைனஸ் காஸ் தீட்டா. ரெண்டு காசி, இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதெல்லாமே இதோட பெருக்கில் தானே, இதுலேயும் மைனஸ் இருக்குது, இதுலேயும் மைனஸ் இருக்குது. காமனாக இப்போ வெளியே எடுக்கிறேன். ஓகேவா, காமனாக வெளியே எடுக்கும்போது இங்கே வந்து மைனஸ் போடக்கூடாது, ஏன்னா இதுவும் இதுவும் பெருக்கல் இருக்குது. பெருக்கல்ல இருக்கும்போது மைனஸ் நம்ம ஒரு இடத்துல போட்டால் போதும். அப்போ காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. ஏன் மைனஸ் இங்கே போடக்கூடாதுன்னா, மைனஸ் இங்கே போட்டிங்கன்னா காசியும் இதுவும் மைனஸில் வர மாதிரி வந்துடும். இப்போ இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது. இப்போ மைனஸால் பெருக்கி பாருங்களேன், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், அதாவது இது ஒரு கேட்டகரி, இது ஒரு கேட்டகரி, மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ், மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ். மைனஸ் ரெண்டும் காமனாக எடுத்து வெளியே போடும்போது இங்கே போடக்கூடாது, ஏதாவது பெருக்கல் நம்பர் இருந்தால் அதோட போட்டுடலாம். மைனஸ் ரெண்டு காசி, காஸ் ஏ மைனஸ் பி, காஸ் ஏ ப்ளஸ் பி. அப்போ எப்படி வரும், ரெண்டு காஸ் ஏ காஸ் பி. இப்போ இதில் இந்த காஸ் ஏ காஸ் பி எப்படி வந்துச்சுன்னா, காஸ் ஏ காஸ் பி ஈக்குவல் டு ஒன் பை டூ காஸ் ஏ மைனஸ் பி பெருக்கல் சாரி ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் பின்னு வரும். ஃபார்முலா இருக்கும், காஸ் ஏ மைனஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ ப்ளஸ் பி. ஓகேவா, அது மட்டும்தான் நம்மகிட்ட இருக்குது. இந்த ரெண்டு அதனால் வகுத்தல் இருக்கிற ரெண்டு இந்த சைடு வந்துருச்சு பெருக்கலுக்கு, டூ காஸ் ஏ காஸ் பின்னு. ஓகேவா, மைனஸ் ஒன்று இருக்குது. இப்போ இந்த இதுவும் இதுவும் பெருக்கல் இருக்குது, அதாவது இதெல்லாம் ஒரு கேட்டகரி, இதெல்லாம் ஒரு கேட்டகரி, இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது, நடுவில் ப்ராக்கெட் இருக்குது. இப்போ ரெண்டு ரெண்டு மைனஸ் நாலு, ஏபிசி ஆர்டர் எழுதிடலாமா, காஸ் ஏ காஸ் பி காஸ் சி மைனஸ் ஒன்று. ஓகேவா, மைனஸ் நாலையும் மைனஸ் ஒன்றையும் கூட்டவோ கழிக்கவோ கூடாது, ஏன்னா இந்த நாலு வந்து இதோட பெருக்கல் இருக்குது, பெருக்கிட்டு அதுக்கப்புறம் தான் கூட்டவோ கழிக்கவோ செய்யணும். இப்போ வந்து இது எதுக்கான வேல்யூனா, நம்ம காஸ் டூ ஏ காஸ் டூ பி காஸ் டூ சிக்கான வேல்யூ, இந்த இதுக்கான வேல்யூ தான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா, அதை எடுத்து இங்கே அப்ளை பண்ணிட்டு நம்ம த்ரீ பை டூ மைனஸ் ஒன் பை டூ போடணும். இப்போ ஃபஸ்ட்டு சவுன்பாடு அப்படியே எழுதிட்டேன். ஓகேவா, ஃபஸ்ட்டு சவுன்பாடு இது வரைக்கும் கண்டுபிடிச்ச பார்த்திங்களா. இதில் வந்து நம்ம என்ன பண்ணோன்னா, இந்த த்ரீ பை டூ அப்படியே இருக்கட்டும், மைனஸ் ஒன் பை டூ அப்படியே இருக்கும். இந்த காஸ் டூ ஏ காஸ் டூ பி காஸ் டூ சி அதை வச்சு நம்ம ஆல்டர் பண்ணி கண்டுபிடிச்சது என்ன, மைனஸ் நாலு காஸ் ஏ காஸ் பி காஸ் சி மைனஸ் ஒன்று. இப்போ இந்த மைனஸ் ஒன் பை டூ எடுத்து உள்ளே பெருக்கிறேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸா, ஒன் பை டூவையும் நாலையும் பெருக்கினா ஓர் நாள் நாலு, நாலு பை டூன்னு வரும், கேன்சல் பண்ணால் ரெண்டுன்னு வரும், ரெண்டு. இதையும் பெருக்கிட்டேன். ஓகேவா, இதெல்லாம் சேர்ந்தது ஒரு கேட்டகரி, இந்த மைனஸ் ஒன்றுங்கிறது தனி கேட்டகரி. இதையும் பெருக்கிட்டு இதையும் பெருக்கணும். இப்போ இதையும் பெருக்கிறதுக்கு ரெண்டு வந்துருச்சா, ரெண்டு காஸ் ஏ காஸ் பி காஸ் சி, இதையும் பெருக்கிட்டேன். அடுத்து இந்த மைனஸ் ஒன் பை டூவையும் ஒன்றையும் பெருக்கணுமா, மைனஸ் ஒன் பை டூவையும் மைனஸ் ஒன்றையும் பெருக்கிறேன், மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஓர் ஒன் பை டூ ஒன் பை டூ. அடுத்தது த்ரீ பை டூ ப்ளஸ் ஒன் பை டூ, இந்த ரெண்டு வந்து கூட்டலில் இருக்குதுன்னு பார்க்குறீங்க, பக்கத்தில் இருக்கிற நம்பரோட பெருக்கல் இருக்குது, இதை பெருக்கிட்டு தான் கூட்டணும். ஓகேவா, ப்ளஸ் ரெண்டு காஸ் ஏ காஸ் பி காஸ் சி. இங்கே எப்படின்னா ஒரே மாதிரியே இருக்கா, பகுதி ஒரே மாதிரி இருந்தால் தொகுதியை கூட்டவோ கழிக்க வச்சலாம், மூணு ஒன்று நாலு பை ரெண்டுன்னு வரும், கேன்சல் பண்ணால் ரெண்டு, ரெண்டு ப்ளஸ் ரெண்டு காஸ் ஏ காஸ் பி காஸ் சி.